நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். வாழ்க்கையில் வந்து கல்வி கற்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதற்கான விழிப்புணர்வை நம்ம ஒவ்வொரு முறையும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கோம். ஆனால் இன்றைக்கு இந்த சிகரம் தொடுவோம் நிகழ்ச்சியில் வாழ்க்கையே கல்வியாய் கற்ற ஒரு மனிதரை தான் நம்ம வந்து சந்திக்க போகிறோம். என்னடா வாழ்க்கையே கல்வியாக கற்றவரா, அப்போ ரொம்ப வயதானவராக இருக்குமோ அப்படின்னு நம்ம வந்து நினச்சிக்கலாம். ஆனால் 25 வயசுக்குள்ளேயே எல்லா விதமான அனுபவங்களையும் பட்டு எல்லா விதமான வழிகளையும் அனுபவித்து வாழ்க்கையினுடைய பாடத்தை உணர்ந்து இப்போ வெற்றி பாதையை நோக்கி பயணத்தை வந்து மேற்கொண்டு இருக்காரு. இந்த வெற்றி பாதைக்கான அடித்தளமிட்டவர்கள் யார், இவர் யார் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ எல்லோருக்குமே வந்து நிறைய ஃபீல்டு அறிமுகம் இருக்கும், பட் இந்த ஃபீல்டை பத்தி இன்னைக்கு நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு மெட்டல் ஃபேப்ரிகேட்டர்ஸ், இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதனை மனிதர் தான் இன்றைக்கு நம்ம வந்து சந்திக்க போறோம். ஜெய் பாலாஜி ஃபேப்ரிகேட்டர்ஸ் இதனுடைய சிஇஓ திரு ஸ்ரீபதி தினாஷ் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஸோ சொல்லும் பொழுதே எல்லாருக்குமே ரைமிங்கா இருக்கே, அழகா சொல்லியிருக்காங்களே, ஒரு பழமொழி மாதிரி இருக்கே, வாழ்க்கை கல்வி, வாழ்க்கையே கல்வி. பட் அது சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய வழிகளை உங்க கூட பேசும்பொழுது என்னால் உணர முடிஞ்சது. ஆனால் அந்த வழிகள் தான் உங்களுக்கு பல்வேறு வெற்றிக்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த தினாஷ் பேரே வித்தியாசமா இருக்கு. தினாஷ் என்பவர் யார் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுடைய சொந்த ஊர், அப்பா அம்மா அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னுடைய சொந்த ஊர் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன சொந்த ஊர், அம்மா ராமாபுரம், அப்பா வந்து அயனாவரம், இதுதான் சொந்த ஊர். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சின்ன வயசுலேருந்து ராணிப்பேட் அப்படின்ற ஒரு ஊரில் தான் வந்து இருந்தேன். ஒரு 6வது 7வது படிக்கிற வயசு வரைக்கும் ஓகே ஓகே ஓகே. அது வரைக்கும். அதுக்கப்புறமா நாங்கள் சென்னைக்கு வந்து வந்துட்டோம். ஸோ சென்னை. ஸோ நீங்கள் அப்பா அம்மா தம்பி நாலு பேர் இல்லை? எஸ். தம்பி இப்போ இல்லை. ஓகே ஓகே. ஸோ அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க சிறு வயதுலேருந்து? நீங்கள் ஏன்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருக்கீங்க. ஸோ அப்பா ஆரம்பத்திலேருந்தே பிஸ்னஸ் ஃபீல்டில் தான் இருந்தாங்களா? ஸோ அப்பா பற்றி சொல்லுங்க டீட்டெயிலாக. அப்பா பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ஒரு டிசிப்ளினுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து அவர் தான். அவரை மட்டுமே, அவரோட கோட்பாடுகளை மட்டுமே நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னாலுமே என்னோடய சக்ஸஸ் வந்து இன்னும் நல்ல லெவல்லே வந்திருக்கும். ஸோ ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்னும் போதே எங்கள் அப்பாவை தான் எனக்கு வந்து தெரியும். காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருந்தவர் அவர். ஸோ அதுதான் அப்பாவோட சிம்பிள் எக்ஸாம்பிள். அவரோட இன்னைக்கு நான் என்னவோ அது வந்து அப்பா தான், அப்பாவால் தான் இன்னைக்கு நான் எல்லாமே. அவர்கிட்ட இருந்த லேர்னிங்ஸ், அவர் பண்ணின நல்லதுலேருந்து நான் பண்ணின நல்லதுகள், அவருக்கு என்ன ஏதாவது சில தவறுகள் பிஸ்னஸில் வந்து நம்ம பார்க்காம விட்டுருந்தோன்னா அதுலேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள், எனக்கு அவர் அளித்த வாய்ப்பு, என் மேலே அவர் வச்சிருந்த கான்ஃபிடென்ஸ், இன்னைக்கு நான் யார் அப்படின்றது அப்பாவோட இதுதான். அப்பா பத்தி இவ்வளவு விஷயங்கள் நீங்க சொல்றீங்க. அப்பா தான் வந்து கடின உழைப்பாளி. ஒரு கடின உழைப்பாளிக்கு கல்வி படிப்புன்றது எவ்வளவு ரொம்ப அவசியம்ன்றது நல்லா தெரிஞ்சிருப்பாரு. அதுவும் தன்னுடைய பிள்ளைகளை கண்டிப்பா நல்லா படிக்க வைக்கணும், பெரிய ஆளை ஆக்கிரணும் அப்படின்ற ஒரு கனவோடு தான் ஓடி இருப்பாரு. அப்படி இருக்கும் பொழுது 6வது படிக்கும் போது நீங்க படிப்பு நிறுத்தி இருக்கீங்களே, அதற்கான காரணம் என்ன? எனக்கு வியப்பா இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு அப்பா இருந்திருக்காங்க, பட் படிப்புன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு அப்போ எட்டாத ஒரு கனியா இருந்திருக்கு. அதுக்கான ரீசன் என்ன சார்? எட்டாத கனியாக இருந்திருக்கு அப்படின்ற அன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து படிப்பை விட்டாகணும், எங்கள் குடும்பத்தோட சூழ்நிலை, அதுக்கப்புறம் அப்போ இருந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு படிப்பை விட்டுதாகணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் நான் இருந்தேன். அது என்ன சுச்சுவேஷன்? அது என்ன சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா நான் சொன்ன மாதிரி பிஸ்னஸில் இருந்தார். ஸோ எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து பிஸ்னஸ் தான். நான் ஸ்கூலில் அதிகமாக போனதை விட கடைக்கு அதிகமாக போனது தான் வந்து உண்டு. ஸோ ஃபேன்சி ஸ்டோரு, ஸ்டேஷ்னரிஸ், ஹோம் அப்ளைன்சஸ், அப்புறம் மெட்டல்ஸ், பாத்திர சம்மந்தப்பட்ட கடைகள், ஷூ மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி வேரியஸ் பிஸ்னஸ் வந்து சின்ன சின்னதாக பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு ஃபினான்ஸ் பிஸ்னஸும் நாங்கள் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ மற்ற பிஸ்னஸ்லாம் நான் கொஞ்சம் போகிறதுண்டு வரது, ஃபினான்ஸ் வந்து எனக்கு அப்போல்லாம் வந்து இன்வால்மெண்ட் வந்து கிடையாது. அப்போது ஒரு மவுண்டாரி லெதர்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு வந்து அப்பா வந்து ஸ்டேஷ்னரி சப்ளை பண்ணிட்டு இருந்தேன். கம்பெனி வென் டு லாஸ், ஒரு 12 லட்சம் ரூபா அவுட்ஸ்டாண்டிங் அப்போ எங்களுக்கு வரா மாதிரி இருந்தது. அப்போ ரொம்ப பெரிய பணம். அப்போ அந்த பணம் வரலை, அதனால் அங்கே இருக்க மெட்டீரியல்ஸ் தான் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஸ்கிராப்பாக எடுத்துக்கிட்டு நீங்கள் ரெக்கவர் பண்ண முடிஞ்ச பண்ணிங்க, வேறு ஆப்ஷன் எல்லாம் எடுக்கணும். அது எடுக்கும்போது அதை செக்ரிகேட் பண்ணி ஏதாவது பண்ணணுமேனு சொல்லிட்டு அதுக்கான மேன் பவர்லாம் போட்டு அந்த ஷூஸு, அப்பர், லாஸ் அண்ட் வேரியஸ் பார்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதை வச்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணணும், ரெக்கவர் காஸ்ட் ரிகவர் ஏதோ பண்ணணுமேன்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போது தான் அது லைட்டாக வந்து ஒரு ஷூ பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணுன்ற ஒரு இது வந்து. அப்போ அப்பா வந்து எக்ஸிபிஷன்ஸ் போடுவாங்க, இந்த சென்னை தீவு தேடல் மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு எக்ஸிபிஷன்ஸ் போடுவோம். அதில் கான்சென்ட்ரேட், ஏன்னா அப்போ வந்து ஃபினான்ஷியல் கிரன்ச்சஸ், நம்ம பணம்லாம் லாக் ஆகிடுச்சு, எப்படியாக ரிக்கவர் பண்ணணுமேன்றதில் அதில் வந்து ரொம்ப கஷ்டப்படணும். இப்போ ஒரு இடத்துக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுலேருந்து அந்த இடத்துல செட்டப் பண்ணுறது முடிச்சுட்டு உடனே அடுத்த இடத்துக்கு பார்க்கணும் போது இந்த பிஸ்னஸ் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு சூழல் வந்து வந்துருச்சு. அப்போது ஃபினான்ஸ் இது வந்து பார்க்க முடியல. அப்போ அந்த குமாசாஸ் மற்றதெல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, இவங்க கலெக்ஷனில் நிறைய குளறுபடி ஆகிடுச்சு, ஒழுங்காக பணம் பே பண்ணவங்களுக்கு திரும்ப அவங்க கரெக்டாக கொடுக்காமல் இருந்ததும், இல்லை பே பண்ணாதவங்க கிட்டேருந்து வாங்காமல் இருந்தும் இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ
வரும்போது இந்த 1.5 to 2 இயர்ஸில் எல்லாமே வந்து நடக்குது. எல்லாம் நிறைய வந்து நம்ம வர வேண்டிய பணம் எதுவுமே வந்து வரல, நம்ம தர வேண்டிய பணம் வந்து அதிகமாயிடுச்சு. ஸோ அப்போ வந்து அந்த நெருக்கடியில் என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எந்த அளவுக்கு ப்ரெஷர்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த நேரத்தில் எங்கள் அம்மாவை நான் வந்து சொல்லணும், ரொம்பவும் வந்து பொறுமைசாலி. எங்கள் வீட்டில் எப்பவுமே வந்து பாய்சன் இருக்கும் அந்த டைம்லலாம். என்கிட்ட அம்மா காமிச்சிருக்காங்க. ஸோ எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம வந்து போயிடலாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே இல்லை, நம்ம வந்து நிற்கணும், ஃபேஸ் பண்ணணும், இது வந்து எல்லாத்தையும் தாண்டி வந்துட முடியும், பசங்க இருக்காங்க பசங்களுக்காக அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் அவ்வளோ பிரச்சனைகளை மீறியும் நாங்கள் வி கவுண்டர் த டேஸ் நாள் ஃபேஸ் பண்ணி அப்படியே போகும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எல்லாத்தையுமே சேல் பண்ணணுன்ற ஒரு கட்டாயம் வந்துருச்சு. எல்லாத்தையும் இழக்கணும், எழுந்துட்டு நம்ம கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுக்கப்புறமா அப்போ தான் ஒரு 6வது 7வது டைமில் வந்து வேர் நத்திங். அதுக்குள்ளே வந்து இந்த 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிது. ஸோ அப்போதுலேருந்தே நான் வந்து ஸ்கூலுக்கு அதிகமாக போகாமல் கடைக்கு போயிட்டு பார்த்துக்கிறது. ஸோ நான் இருந்தால் நான் ஒரு கடை பார்த்துப்பேன் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லை பணம் தர வேண்டிய எங்கிட்ட அந்த பணம் கேட்குறதா இருக்கட்டும், இல்லை வந்து மெட்டீரியல்ஸு நம்ம போட்டு பிஸ்னஸ் பண்ணுறது ஏதோ ஒன்று அதிலே இருந்ததால் அதை நம்ம பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த கட்டாயம் தான் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவார், அந்த கஷ்டம் தான் ஆப்பர்ச்சுனிட்டி. உண்மையிலேயே இந்த கஷ்ட காலத்தில் குழந்தைகளுக்கு கூட அதை தெரியாமல் ஒரு அப்பா அம்மா சமாளிக்கக்கூடிய அந்த பண்பாடு பண்பு நம்ம ஊரில் தான். ஸோ அதை நீங்கள் கண் கூட பார்த்துருப்பீங்க இல்லையா. அப்போ எந்த மாதிரி ஒரு தருணத்துல நம்ம அப்பா அம்மாவை நல்லா வாழ வைக்கணும் அப்படின்ற ஒரு அந்த வயசுல கண்டிப்பா தோணி இருக்கும். அந்த சிச்சுவேஷன் நீங்க பாத்துக்கிங்களா? அந்த சிச்சுவேஷனை நான் பாத்துர்க்கேன். அந்த ஒரு சிச்சுவேஷன் தான் இன்னைக்கு நான் வந்த தூரமும் இருக்கட்டும், இனிமேட்டு நான் போகக்கூடிய தூரத்துக்கும் அந்த ஒரு சிச்சுவேஷன் எனக்குள்ள கிரியேட் பண்ண இம்பாக்ட் மட்டுமே தான் காரணமா இருக்கும். அவங்களுடைய கான்வர்சேஷன் ஏதாவது நீங்க கேட்டது உண்டா? ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதுல ஏதாவது கான்வர்சேஷன் உங்களுக்கு நினைவில் இருக்கு? இல்லை இருக்கு. அது வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதுன்னு சொல்லி, அதாவது வந்து கேட்டின முண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதற்கோள்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் வந்திருக்கும். நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தான் நம்மளை சுற்றி இருக்கவங்க வந்து எப்படிலாம் இருக்காங்க, ஒரிஜினல் ரியாலிட்டி என்னன்றது, இந்த ரியாலிட்டியை வந்து நான் பார்த்தேன் தெரிஞ்சிக்கிறது வந்து வேறு. இந்த ரியாலிட்டி நான் பார்த்தா ரொம்ப சின்ன வயசுலேயே பார்த்தேன் நான். ஏன்னா எல்லாருமே ஒரு 2 இயர்ஸ் பேக்கில் வரைக்கும் எல்லாருமே நம்ம கூட இருப்பாங்க, நம்மளை வந்து தூக்கி கொஞ்சம்லாம் செய்வாங்க, இப்படிலாம் இருக்கும்போது ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து நம்மளை வேறு மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க, ஒரு ஃபெயிலியர் மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ நம்ம அப்பாவுமே எங்கள் அப்பா அம்மா எனக்கு ஹீரோ ஹீரோயின் தான் எப்பவுமே. பட் அவங்கள ஒரு ஃபெயிலியராக பார்க்குறது வந்து அது ஒரு அந்த பெயின் வந்து எந்த பசங்களாலையும் வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. அந்த இடத்துல படிப்பை விட்டது உங்களுக்கு பெருசாக தோணலை? நமக்கு அப்பா அம்மாக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுக்கு மைண்டில் இருக்கு. கண்டிப்பாக இல்லையா, கண்டிப்பாக அப்பா அம்மாக்கு சப்போர்ட்டாக இருந்ததுன்னு தான் எனக்கு தோணுது. படிக்கும்போது படிக்கிறவங்க வந்து ஈவினிங் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க, எனக்கு விளையாடுறதுக்குலாம் டைம் இல்லை. ஸோ நான் லேர்ன் பண்ணிட்டு தான் இருந்தேன். எனக்கு அது வந்து ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் வந்து தெரிஞ்சுது. படிக்கணுன்ற ஒரு இப்போதைக்கு என்னால் முடியல, ஃபியூச்சரில் கண்டிப்பாக படிச்சாகணுன்ற ஒரு இன்டென்ஷன் இருந்தது, டெஃபினட்டாக இருந்தது. படிப்பு வந்து இம்பார்ட்டன்ட், என்னால் அது வந்து முடியல. அந்த டைமில் நான் ஏதோ ஒன்று வீட்டுக்கு தேவையான விஷயத்தை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஃபேமிலிக்கு தேவையான விஷயத்தை நான் பண்ணிட்டு தான் இருக்கேங்கிற ஒரு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கஷ்டம் மூலமா கடவுள் கொடுத்தது வந்து நான் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். ஸோ நம்ம 6வது படிக்கல முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்ம நேர்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். ஆனால் அவர் ஒரு ஸ்டேட் ரேங்க் ஹோல்டர், இது எப்படி நடந்தது? அதை தான் இப்போ நம்ம அடுத்து தெரிஞ்சுக்க போகிறோம். படிப்பை விடாமல் போய் எட்டி பிடிச்சிட்டிங்களே சார், எப்படி நடந்தது அது? இது ஒரு பெரிய கதை. ஆக்சுவலி 6th ட்ராப் அவுட், அதுக்கப்புறமா 7th படிக்கல, 8th வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணால் தான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் வந்து எழுத முடியும். ஸோ ஒரு 2 இயர்ஸ் விட்டாச்சு. அப்புறமா 8th மட்டும் எக்ஸாம் எழுதிட்டு நான் ராணிபேட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். அப்போ 6th to அந்த இந்த இதில் 6th வந்து ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு அங்கேயும் ட்ராப் அவுட். அதுக்கப்புறமா 7th போல் 8th ஸ்டாண்டர்டில் நான் அங்கே எக்ஸாம் மட்டும் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணேன். எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் பண்ணியாச்சு, பாஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டாச்சு. விட்டுட்டு கடை பார்த்துக்கிறது கம்பெனி இது இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறமா வந்து அந்த நான் ராணிப்பேட்டேருந்து வெக்கெட் ஆகிட்டு வரோம், எல்லாமே சோல்ட் அவுட் பண்ணிவிட்டு எதுவுமே இல்லாமல் திரும்ப வந்து எங்களோட சென்னைக்கு வந்து நாங்கள் வரோம். அதுக்கப்புறம் வந்து டிபிஐன்ற ஒரு ஆஃபீஸ் இங்கே இருக்குது, இங்கே போனால் ப்ரைவேட்டாக எழுதலாம். ஸோ என்னால் திரும்ப ஸ்கூல் ஜாயின் பண்ண முடியும், சேர்த்துப்பாங்களான் தெரியாது ஒன்று. ரெண்டாவது ஒரு ஃபுல்லாக போகிற அளவுக்கு என்னோடய பொசிஷன் வந்து கிடையாது. ஸோ எனக்கு அதுக்கான டைம் வந்து கொடுக்க முடியல. அப்படி இருக்கும்போது போயிட்டு அப்ளிகேஷன் வாங்கிட்டு 60 ரூபா தான் நான் செலவு பண்ணது 10th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஏதோ கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி அப்படி இப்படி படித்து பாஸ் பண்ணிட்டேன். ஒரு அரியர் இருந்தது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா திரும்ப எழுதி பாஸ் பண்ணேன். என்னோட 10th டோட்டல் வந்து 187 or 188. அவ்வளோதான் அவ்வளோதான். அப்புறம் அப்படியே அந்த இதில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட பாலிடெக்னிக் காலேஜோட போர்டு வந்து லாங்கில் வந்து தெரிஞ்சுது. ஸோ சரி சும்மா ஒரு கேட்போமே ஒரு ஆசை, போய் கேட்டோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் தரேன் அப்படின்னாங்க. இல்லை மேம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எனக்கு வேணாம், எனக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொடுங்க அப்படின்னு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபுல் ஆஃப் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்ப்பா, நீங்கள் மார்க் ரொம்ப கம்மியாக தெரியும், உங்களால் படிக்க முடியாது. இல்லை நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம், நான் எனக்கு 1 வருஷம் டைம் கொடுங்க, நான் படிக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், என்னால் முடியலன்னு நானே வெளியே போயிடுவேன், நீங்கள் நான் அனுப்பிச்சாலும் எனக்கு பரவாயில்ல அப்படின்ற ஒரு கேரண்டி கொடுத்தது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவங்களால டினை பண்ண முடியாமல் சீட்டு கொடுத்துறாங்க. காலேஜ் டேஸ் அப்படிங்கிறது ஒரு படிக்கவே முடியாமல் உள்ளே போயிட்டு எதை புக்கையும் ஈஸியாக படிக்கக்கூடிய அளவுக்கு அந்த நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுக்கப்புறமா தென் செமினார்ஸ் அதர் ஸ்கில்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது இது வந்து போகும்போது தென் வந்து ஒரு நல்ல மார்க் எடுக்கணும், நீ வந்து ஏன்னா டாப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரேங்க்கு வந்து
ட்ரை பண்ண சொல்லுவாங்க. நான் வந்து என்ன சொல்லி ஸ்டேட் ரேங்க் என்னோட இன்டென்ஷன் வந்து கிடையாது, எனக்கு வந்து நான் புதுசாக லேர்ன் பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து எனக்குன்னு ஒரு வேலையை நான் வந்து அமைச்சிக்கணும், அதுக்கு என்ன ஸ்கில் தேவை இதெல்லாம் தான் நான் வந்து பண்ணணும், அது இல்லை இல்லை அதெல்லாம் வந்து நீ பண்ணி தான் ஆகணும், இல்லை பண்ண செமினார்ஸ்லாம் போக முடியாது, செமினார்ஸு அம்மா போகக்கூடாது, இல்லை இல்லை செமினார்ஸை விட்டுட்டு என்னால் இதை வந்து இது பண்ண முடியாது, என்ன பண்ணால் கிளாஸ்க்கு வர மாட்டேன், லேப்ஸ் எல்லாம் வந்து நான் வாரம் வாரம்லாம் வர முடியாது, அப்பப்போ வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிறேன் இது பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கும் காலேஜ் வந்து அக்செப்ட் பண்ணாங்க, பண்ணிவிட்டு ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் செமஸ்டர் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு காலேஜ் முடிச்சு வெளியே வந்தாச்சு. அப்போ நான் வந்து அரைவான்ற ஒரு கம்பெனியில் வந்து டிப்ளமா இன்ஜினியரிங் ட்ரைனிங் டிஇடினு சொல்லுவாங்க, கார்ப்பரேட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ ரொம்ப சேலஞ்சிங்கான இன்டர்வியூஸ், ஒரு 11 ரவுண்டை தாண்டி ஒரு 12 மாதம் இன்டர்வியூ நடந்துட்டு எனக்கு வந்து வேலை கிடச்சிது. வேலை கிடச்சோன்னே ஜாயின் பண்ணிட்டு ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணினேன், பண்ணதுக்கப்புறம் திரும்ப அப்பா கூட வந்துட்டேன். உங்களுடைய ஃபீல்டு பற்றி சொல்லுங்கள், இப்போ யார் யாருக்கெல்லாம் உங்களுடைய ஹெல்ப் தேவைப்படுது, உங்களுடைய நீட் யார் யாருக்கெல்லாம் இருக்கும், அதை பற்றி ஒரு ஃபஸ்ட்டு ஃபேப்ரிகேஷன்றதை பற்றி நான் சொல்லிடுறேன். ஃபேப்ரிகேஷன் நத்திங் பட் அயன் அண்ட் ஸ்டீல் ரா மெட்டீரியல், அதாவது இன்ஜினியரிங் உலோகங்கள்னு இருக்குது, அயன் ஸ்டீல் இன்கோனல் மோல் இது மாதிரி வேரியஸ் இன்ஜினியரிங் மெட்டீரியல் வந்து வேரியஸ் இன்டஸ்ட்ரிக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த மெட்டீரியல்ஸை வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுறது அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி, அவங்க ஸ்பெசிஃபிகேஷன் கொடுப்பாங்க, நான் இந்த இடத்துல இப்படி யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு இந்த சைஸில் இந்த மாதிரி வந்து கொடுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாபை அதில் என்ன கேட்குறாங்களோ அதே மாதிரி கொடுக்கறது தான் எங்களோட வந்து வேலை. ஸோ அதை வந்து இப்போ எப்படி கார்பெண்டரிங் என்ன பண்ணுவாங்க, மரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு டேபிளாவோ இல்லை வந்து ரேக்காவோ பண்ணுற மாதிரி, டெய்லரிங் வந்து துணியை கட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரெஸ்ஸாவோ மாற்றுற மாதிரி, எங்களோட ஒர்க் வந்து மெட்டல் வந்து ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுறது தான் ஃபேப்ரிகேஷன். நாங்கள் இதில் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வி சர்வ் டு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி, அதாவது ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி, சிமெண்ட் பிளான்ட் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி, பம்ப் பிளான்ட் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி, எனி இது வந்து இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரினாவே அதில் தான் வந்துருக்கும். அதில் இருக்கக்கூடிய இரும்பு அண்ட் ஸ்டீல் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே 70% to 80% வந்து எல்லாமே மேட் அப் ஆஃப் ஸ்டீல் தான். அதில் அவங்களோட ப்ராடக்ட்னு ஒன்று இருக்கும், இந்த ப்ராடக்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஸ்டீல் பார்ட்ஸ் ஆர் இந்த ப்ராடக்ட்டை உருவாக்குறதுக்கு தேவையான ஸ்டீல் பார்ட்ஸ், இதுதான் வந்து எங்களோட டார்கெட் கஸ்டமர். இவங்களுக்கு நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டிய சப்போர்ட் பண்ண வேண்டியது தான் எங்களோட பிஸ்னஸ். ஓகே, ஸோ இது இல்லாமல் ஆர்கிடெக்சரல் ஃபேப்ரிகேஷன் நாங்கள் பண்ணுறோம், கேட்ஸ் அண்ட் கிரில்ஸ், நார்மல் கேட் கிரில்ஸ் இல்லாமல் யூனிக் டிசைன் சொல்லுவோம், தனித்துவமான ஒரு டிசைனில் பண்ணக்கூடிய கேட்ஸ் அண்ட் கிரில்ஸ் பண்ணிட்டுருக்கோம், ஒரு சின்ன செக்மெண்ட்டாக பண்ணுறோம், ஃபேப்ரிகேஷன் டு தி இண்டஸ்ட்ரி வந்து பெரிய செக்மெண்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம். இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆண்டர்பிரினர்ஸ்க்கு, ஆண்டர்பிரினர் ஆகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பயத்துக்கு எது ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயம் தான். செல்ஃப் டிசிப்ளின்றது உங்ககிட்ட இருந்ததுன்னா உங்கள் முன்னாடி எந்த எதிரியும் எந்த உருவத்துலையும் வரவே முடியாது, எப்பேற்பட்ட விஷயம் வந்தாலும் தட்டி தூக்கி எறிஞ்சிட்டு போகலாம், அதை தட்டும் பொழுது அதுவே உங்களுக்கு ஒரு அடுத்த படிக்கட்டாக டெஃபினட்டாக வந்து அமையும். ரெண்டு திருக்குறளுமே இங்கே நடந்திருக்கு, தந்தை மகர் காற்றும் உதவி, மகன் தந்தை காற்றும், இது ரெண்டுமே வந்து உங்களுடைய லைஃப்பில் வந்து நடந்திருக்கு. ஆனால் இந்த காலகட்டத்தில் அப்பா மகனுக்கான உறவு பார்த்தீங்கன்னா ஒன்று ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, இன்னொன்று ரொம்ப பயந்து பணிந்து அப்பாவா ஒரு எதிரி அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ உங்கள் பார்வையில் அப்பா அம்மானா எப்படி? என் பரவாயில்ல, அப்பா அம்மானா வந்து டிக்ஷனரி, அதில் வந்து எல்லாமே வந்து இருக்கும், எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது நம்ம வந்து அப்பா அம்மாவை நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். அந்த டிக்ஷனரி வந்து க்ளோஸ்டு ரெஃபரன்ஸ் நமக்குள்ளே இருக்குது, இதை நீங்கள் ஒழுங்காக படிச்சிட்டிங்கனாலே 90% ஆஃப் பாடம் வந்து முடிஞ்சிடும். அப்பா அம்மாவோட சக்ஸஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அவசியம் இல்லை, என்னெல்லாம் இன்னும் நாங்கள் நல்லா பண்ணியிருக்கலாம், என்னெல்லாம் நல்லா பண்ணினாங்க இதை நம்ம ஸ்டடி பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டைலாக எடுத்துகிட்டு வந்துட்டோனாலே கரெக்டாக இருக்கும். அவங்க எல்லாருக்கிட்டையுமே சில ப்ளஸ் இருக்கும், சில மைனஸ் வந்துருக்கும், மைனஸையும் ப்ளஸ்ஸாக எப்படி கன்வெர்ட் பண்ணலான்றது பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸை நம்ம அப்படியே எடுத்துக்கணும். அப்படி பண்ணும்பொழுது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பொறுமையாக இருக்கட்டும், பொறுமை தான் நான் நினைக்கிறேன், நான் பொறுமை தான், எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பொறுமையாக இருக்கட்டும், எதை வேணால் ரிஸ்க் எடுக்கலாம், எதுக்குமே எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா எதுக்குமே பேடாது, எதாவது ஒன்று புதுசாக பண்ணணும் ஓகே அப்படின்றவர். ஸோ அந்த கட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து ஒரு பயமாக தெரியும், ஆனால் அவர்கிட்ட அதை பேசும்போது ஒரு விஷயமாகவே வந்து தெரியாது. ஸோ அந்த டிசிஷன் மேக்கிங் ஃபாஸ்ட்டு அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அம்மா வந்து எனி சுச்சுவேஷன் அதை பொறுமையாக நின்று ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரியான லேர்னிங்ஸ் வந்து நான் வெளியே எவ்வளோ புக்ஸ் படிச்சிருக்கலாம், எத்தனை ட்ரைனர்ஸ் நான் வந்து பார்த்துருக்கலாம், ஆனால் என்னோட பேஸ் அப்படின்றது வந்து அப்பா அம்மா தான். இவங்க கிட்ட இந்த ரெண்டு இது எல்லா அப்பா அம்மா கிட்டேயுமே இருக்கும், பசங்க வந்து அந்த பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும், அவங்களுக்கு வந்து தெரியாது நம்ம படிச்சுட்டோம் நமக்கு இதுதான் தெரியும், ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண தெரியலன்னா அவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்ற மீனிங் வந்து கிடையாது, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய. அந்த ரெஃபரன்ஸை விட்டுட்டு அந்த 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம வயசு கூட சேர்ந்து 58 வயசு ஆகிடும், அதை நீங்க டச் பண்ணலன்னா வெறும் நீங்க 18 வயசு தான். ஸோ சூப்பராக சொன்னீங்க, லைஃப்பில் வந்து உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கு, அதையெல்லாம் கடந்து வந்திருக்கீங்க, ஆனால் அந்த கஷ்டத்துலேயும் அப்பா அம்மா அப்படின்ற ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கு. ஆனால் அந்த இடத்துல அப்பாவுடைய வலி அம்மாவுடைய வலி எப்படி இருந்திருக்கும், எவ்வளோ விதமான பிரச்சனைகள் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணி நம்ம பிள்ளையும் கரை சேர்த்துடணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு இழப்பும் இருந்திருக்கு அவங்களுக்கு, தம்பியையும் வந்து நீங்கள் இழந்திருக்கீங்க, உங்களுக்கு இழப்பு எப்படியோ பெத்த தாய்க்கும் தந்தைக்கும் அது எவ்வளோ பெரிய இழப்பு, இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி தம்பியின் ரூபமாகவும் நீங்கள் சேர்ந்தீங்க வந்து ஒரு குடும்பமா அவங்க முன்னாடி நிக்கிறீங்க. சோ இந்த நிகழ்ச்சியை உங்க அப்பா அம்மா பாத்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சர்ப்ரைஸா தான் நீங்க வந்திருக்கீங்க, சொல்லல அவங்களுக்கு என்ன சொல்லணுமோ ப்ளீஸ் சொல்லலாம். நீங்க
டக்குன்னு சொல்ல சொல்கிறீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, தேங்க்ஸ்ப்பா. நம்ம வந்து எவ்வளோலாம் வந்து நம்ம கஷ்டப்பட்டோமோ அதுக்கெல்லாம் தாண்டி நம்ம வந்து நல்லா வந்திருக்கோம். உங்களோட லேர்னிங்ஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் நீங்கள் எனக்கு கொடுத்த வாய்ப்பு, மெயினாக அப்பா கிட்டே சொல்லணும்னா, நீங்கள் எனக்கு கொடுத்த வாய்ப்பு தான் எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து நான் கற்றுக்கிறதுக்கும் அதை செஞ்சு காட்டவும் எனக்கு முடிஞ்சிருக்கீங்க. வாய்ப்பு தரலனா நான் ஒன்றுமே வந்து கிடையாது. ஸோ அதுக்கான நன்றி. அம்மா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள், ஒருத்தர் எப்படி மதிக்கணும், ஒரு விஷயத்தை எப்படி வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும், எல்லா ஒரு இன்றைக்கி நான் எதாவது நல்லா பண்ணுறேன் அப்படின்னா டெஃபினட்டாக அது உங்கள் ரெண்டு பேரோட ஒரு அவுட்புட் தான். அதுக்கு வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வரக்கூடியவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக சொல்லியிருக்கீங்க. பட் ஆண்டர்பிரினர் ஆகி ஃபெயிலியரை பார்த்தவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், திருப்பி வரலாமா, இதை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு தான் கண்டிப்பாக உங்களுடைய வார்த்தைகள் தேவை. ப்ளீஸ், ஒரு ஆண்டர்பிரினர் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா வெல்கம் ஆன் போர்ட், ஃபஸ்ட் ஸ்டெப்பை வந்து பாஸ் பண்ணிட்டோம், அப்படி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஃபெயிலியர் எவ்வளோ எவ்வளோ நம்ம பார்க்குறோமோ அப்போ தான் ஃபுல் ப்ரூஃபாக ஒரு சிஸ்டம் உருவாக்க முடியும். நம்மளும் ஃபுல் மீன் எக்ஸாம்பிள், ஒரு சைக்கிள் நம்ம கற்றுக்கிறனாலும் கீழே நீங்கள் 10 நாள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, 11வது நாள் நீங்கள் கீழே விழுந்தீங்க பார்த்தீங்களா, அதுக்கு அடுத்த மொமெண்ட் தான் உங்களால் சைக்கிள் ஓட்டியிருக்க முடியும். இதுதான் பேசிக் பிரின்சிபல். அது நம்ம நிறைய பழமொழியும் கேட்டிருப்போம், அடிக்க அடிக்க தான் வந்து ஷேப் மாறும், ஒரு சிற்பி வந்து, இந்த மாதிரி பழமொழி ஒரு பக்கம் இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக சொல்ல போகும்போது பிஸ்னஸில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து புதுசாக பண்ணணும், பண்ணிட்டு தான் இருப்போம். அதுக்கான சூழ்நிலை, அதுக்கான ரிக்குயர்மெண்ட் வந்து இருந்தால் இருக்கும். புதுசாக ஒன்று பண்ணும்போது ஃபெயில் ஆகிறது சகஜம். அந்த ஃபெயிலுக்கு அடுத்தது நீங்கள் எடுத்துக்கிற ஸ்டெப்பில் தான் நீங்கள் ஆண்டர்பிரினரா இல்லை நார்மல் ஆலான்ற தீர்மானத்துக்கு கொண்டு வருவீங்க. ஆண்டர்பிரினர் அப்படின்னா ஃபெயிலியரை வந்து எம்ப்ரேஸ் பண்ணணும். ஃபெயிலியர் வரட்டும், ஃபெயிலியரை தாண்டி அடுத்த ஸ்டெப் என்ன, இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் செல்ஃப், அதாவது பர்சனல் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தான் வந்து ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு மெயினான ஒரு இன்டென்ஷனாக வந்துருக்கணும். எனி திங் நீங்கள் ஃபெயிலியர் ஆனால் ஏன் ஃபெயில் ஆகணும்னு ஸ்டடி பண்ணுங்கள். அந்த ஃபெயிலியர் ஓவர் கம் பண்ணது அடுத்தது என்ன பண்ணும், அடுத்த வாட்டி டெஃபினட்டாக அந்த ஃபெயிலியர் ரிப்பீட் ஆகாது. புது ஃபெயிலியர் பண்ணுங்கள். ஃபெயில் ஃபாஸ்ட், ஃபெயில் கண்டினியூஸ்லி அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து அந்த பண்ண ஃபெயிலியர் வந்து இருக்கக்கூடாது. ஈச் அண்ட் எவ்ரி ஃபெயிலியர்ஸ் நீங்கள் பண்ணும்பொழுது டெஃபினட்டாக அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் எக்ஸ்போனென்ஷியலாக கொடுக்கும். இன்றைக்கி நான் எழுந்த 10 ரூபா அப்படிங்கிறது நாளைக்கு 100 ரூபா சம்பாதிக்கிறது டெஃபினட்டாக வந்து அந்த ஆட்டிடியூடும் அந்த லேர்னிங்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் உண்மை, இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. என்னென்னலாம் ஃபெயில் ஆகுறீங்களோ, ஏன் நான் என்ன பண்ணேன் அது ஃபெயில் ஆகிறதுக்கு, நான் என்ன பண்ணணும் அந்த ஃபெயிலியர்லேருந்து வெளியே வரதுக்கு, இந்த ரெண்டு க்வெஸ்சனுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் எடுத்துக்கோங்க. நீங்கள் பண்ண தப்பை வந்து விட்டுருங்க, நீங்கள் பண்ண வேண்டிய நல்லது வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அந்த ஃபெயிலியர் ரிப்பீட் ஆகாது. த நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் யூ ஃபேஸ், த நம்பர் ஆஃப் இயர்ஸ் யூ ட்ராவல் இன் டு த பிஸ்னஸ், இட் வில் டெஃபினெட்லி கிவ் அன் எக்ஸ்பனென்ஷியல் ரிசல்ட். எக்ஸ்பனென்ஷியல் ரிசல்ட் அப்படிங்கிறது சாதாரணம் கிடையாது, நீங்களே எதிர்பார்த்து மல்டிஃபோல்டாக அது உங்களுக்கு வந்து திரும்ப வந்து கொடுக்கும். ஸோ எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்குது. அப்பா வந்து ஒரு இடத்துல வந்து மிஸ் பண்ணாங்க இல்லையா, பிஸ்னஸில் வந்து ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சு இல்லையா, அப்பாவோடைய அந்த பொசிஷனில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா அந்த மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்திருப்பீங்க? ஸோ அப்போ நம்மளால் பண்ணியிருக்க முடியாது, பட் அந்த டைமில் நீங்கள் அவர் இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணி? இது வந்து ரொம்ப ஒரு நல்ல க்வெஸ்சன், ரொம்ப பிடிச்ச க்வெஸ்சனு. அப்பா அதான் சில இடத்துல நாங்கள் மிஸ் பண்ணோம் அதனால் வந்து ஃபெயிலியர் அப்படின்ற அந்த ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நான் மிஸ் பண்ணாததுக்கு காரணமே. அந்த ஒரு லேர்னிங், அந்த ஒரு மிஸ் நான் இல்லை அப்படின்னா இன்றைக்கி வந்து என்னால் இது பண்ண முடியாது. ஸோ எங்கெங்கெல்லாம் மிஸ் பண்ணோம், டூ மச் ஆஃப் திங்ஸ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம், நிறைய விஷயத்தை நம்ம வந்து பார்க்கும்போது எது ஒன்றத்தையுமே வந்து டீட்டெயிலாக வந்து நம்மளால் பார்க்க முடியல, பார்க்கறதுக்கான டைம் நம்ம கொடுக்கல. ஸோ அதோட டெப்த்தாக வந்து நம்ம அதோட பேராமீட்டர்ஸ் வந்து பார்க்காத ஒரு பிஸ்னஸ் நம்பர்ஸ் வந்து பார்க்காம என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறோம், பணம் வருது டேர்ன் ஓவர் ஆகுதுன்றது மட்டும் இல்லாமல் என்ன லாபம் வருது, அது வந்து கரெக்டாக நோக்கத்தில் போயிட்டுருக்கா, பணம் வர வேண்டிய பணம்லாம் கரெக்டாக வருதா, நம்ம தர வேண்டியதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்ருக்கோமா, இந்த ஃபினான்ஷியல் கேஷ் ஃப்ளோ இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து மானிட்டர் வந்து பண்ணாதது ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கணுன்றது நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப அடிபட்டிருக்கேன், அதனால் இது ரொம்பவே கான்ஷியஸாக வந்து நான் பார்க்குறது வந்து உண்டு. ஸோ இதுதான் நான் எடுத்துகிட்டு கூட ஒரு விஷயம். ஸோ இதை தான் ஃப்யூச்சரில் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தை அது நடந்துருச்சே நடந்துருச்சேன்னு இல்லாமல் அது அப்படியே ஃப்யூச்சரில் எடுத்துகிட்டு போய் இதை இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கணுன்றது உங்களுடைய கருத்தாக இருக்கு, அதை எல்லோருமே ஃபாலோ பண்ணணும்ன்றதுதான் எங்களுடைய ஆசை. ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ அப்பா அம்மாவை எப்பவுமே மகிழ்ச்சி படுத்தணுன்றத மட்டும் மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த ஃபீல்டா இருந்தாலும் வெற்றி பெற முடியும்ன்றதுக்கு இவர் தினேஷ் கிடையாது, தினாஷ். பல தினேஷ்களுக்கு மத்தியில ஒரு தினாஷ் அப்படின்றதுனாலதான் அப்பா அவங்களுக்கு அழகா உங்களுக்கு பெயர் வச்சிருக்காங்க. தினாஷை போல உங்களுடைய வெற்றி பயணமும் தொடரட்டும். வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.